Hey guys, welcome to our channel. We are going to make videos, travel vlogs, food, and other. So keep supporting us. Support our channel, subscribe, and click the bell icon. Click on the all. No, no, no. நம்ம பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரு, அப்புறம் வந்து இதில் வந்து ஃபோனை வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும் ப்ளூடூத் மூலமா. ஸோ அந்த என்ன ஏது, அதை எப்படி பண்ணுறது, அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் இன்றைக்கி சரியான மழை, அதனால் இன்றைக்கி கொஞ்சம் டிலே ஆகிருக்கும். நேற்றே வந்து ஒரு வீடியோவும் போடல, முந்தானேத்து போட்ட வீடியோவுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. இதில் என்னாச்சுன்னா, இன்னொருத்தர் வந்து கமெண்ட் வேறு பண்ணியிருந்தார், ப்ரோ காலைல 11 மணிலேருந்து வெயிட் பண்ணுறீங்க ப்ரோன்னு. ஐயோ, நம்ம வீடியோக்கெலாம் வெயிட்லாம் பண்ணுறாங்க சார். ரொம்ப அந்த கமெண்ட்டு நம்மளை ஒரு மாதிரி ஆக்கிடுச்சு. ஸோ அதனால் வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் இன்றைக்கி மழை பெஞ்சாலும் பரவாயில்ல, புயல் அடித்தாலும் பரவாயில்ல, ஏதோ ஒன்று நம்ம இன்றைக்கி வீடியோ எடுத்துருவோம்னு சொல்லி ஜர்க்கின்லாம் போட்டு ரெடியாகி வந்துட்டேன். ஸோ நல்ல லொக்கேஷன் தான் தேடிக்கிட்டு இருக்கேன், எங்கிட்டு போகிறதுன்னு தெரில. ஏதாவது ஒரு நல்ல லொக்கேஷனை பார்த்து நிப்பாட்டிட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டீட்டெயிலாக காமிச்சிருவோம். சரி, ஓகே. ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துருவோம். இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் ஃபஸ்ட் இங்கே எனக்குள்ளே கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்குறாங்க. இங்கே வந்து ஸ்ட்ரீட் மோடா ட்ராக் மோடான்னு காட்டும். இங்கே வந்து டைம் இருக்குது, ஆர்பிஎம் மீட்டர் இருக்குது, ஓடோ மீட்டர் இருக்குது, ஃபியூவல் இண்டிகேட்டர் இருக்குது. இங்கே இருக்கிறது தான் வந்து மேட்ரு. ஆவரேஜ் வந்து லிட்டருக்கு 100 கிலோமீட்டருக்கு எத்தனை லிட்ரு, தூசியாக இருக்கும், சாரி. ஆவரேஜாக வந்து 100 கிலோமீட்டருக்கு எத்தனை லிட்ரு பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. இப்போது இங்கேனக்குள்ளே இருக்கா ரெண்டு சுவிட்சு, இந்த ரெண்டு சுவிட்சை வச்சு தான் இதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்போது இந்த சைடு இருக்க இந்த சுவிட்சை இன்ஃபோன்ற பட்டன் அமுக்கணும்னா கீழே இருக்கிறது மாறும் மாதிரிதான். இப்போ வந்து இந்த ட்ராக் மோடுன்னு இருக்கா, இந்த ட்ராக் மோடை இன்ஃபோவை லாங் இன்ஃபோன்ற பட்டனை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி மாறிடும். இந்த இடத்துல ஸ்ட்ரீட்டுன்றது ட்ராக்காக மாறிடுச்சு. ஸோ லேப்பு லேட்டஸ்ட்டு இந்த இது வந்து நம்ம ட்ராக் மோடுக்கு வச்சுக்கிட்டோம்னா இந்த இது காட்டும். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, இந்த ட்ராக் மோடு வந்து இன்ஜினோட கனெக்ட் பண்ணது கிடையாது, சும்மா ஸ்பீடோமீட்டருக்கு மட்டும்தான். அதாவது இந்த லேப் டைமிங்கை செட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இன்ஜினோட கனெக்ட் பண்ணி, அதாவது ட்ராக் மோட்டில் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் கிடைக்கும் அப்படிங்கிற எந்த கணக்குழுக்கும் கிடையாது. நார்மலாக ஸ்ட்ரீட் மோடில் இருக்கிறப்பவே நீங்கள் ஓட்டினீங்கன்னா அந்தளவுக்கு ஸ்பீடு வந்து எடுக்க முடியும். ட்ராக் மோடில் போடுறப்ப இதை கால்குலேட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். ஸோ திரும்பி அதை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஸ்ட்ரீட் மோடுக்கு வந்துடும். இப்போது இது வந்து வண்டி ஓடுறப்ப தான் இந்த இதை கால்குலேட் பண்ண முடியும். இது வந்து நம்ம எவ்வளோ ஸ்பீடில் போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து 100 கிலோமீட்டருக்கு எத்தனை லிட்ரு பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து காட்டும். இது ஆவரேஜாக வந்து 100 கிலோமீட்டருக்கு எத்தனை லிட்ருன்றது காட்டும். அப்புறம் வந்து ஆவரேஜ் கிலோமீட்ரு மைலேஜ் எவ்வளோ கிடைக்கும் ஆவரேஜாக அப்படின்னு காட்டுது. இங்கே 33 தான் காட்டுது. இது வந்து டிசிஎஸ் ஆனாக இருக்கா ஆஃபாக இருக்கான்னு, இதையும் லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா டிசிஎஸ் ஆஃப் ஆயிரும். ஆஃப் ஆயிடுச்சுன்னா இந்த இடத்துல லைட் எரியும். ஸோ திரும்பியும் லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ஆஃப் ஆயிரும். இது வந்து பேட்டரி எவ்வளோ இருக்குது அப்படின்றத காட்டும். கூலண்ட் எவ்வளோ இருக்குது, 85 டிகிரி செல்சியஸில் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த இன்ஃபோ மோடு. இங்கேனக்குள்ள ட்ரிப் மோட் இருக்கும், ஓடோ இருக்கும். ட்ரிப் நமக்குனோம்னா ட்ரிப் 1 காட்டும், ட்ரிப் 2 காட்டும், திரும்பியும் ஓடோ வந்துடும். இப்போ ட்ரிப்பை திரும்பி ரீசெட் பண்ணோம்னா அதை லாங் ப்ரெஸ் பண்ணோம்னா ட்ரிப் ரீசெட் ஆயிரும் அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு இருக்க இண்டிகேட்டர்ஸை காமிச்சிட்றேன். இங்கே வந்து டிசிஎஸ் அதோட அந்த இண்டிகேட்டர் இருக்கும். இங்கே ஏபிஎஸ், ஏபிஎஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஏபிஎஸ் வந்து எரிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா அது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி தான் டிசிஎஸும், டிசிஎஸ் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தா எரிஞ்சிட்டே இருக்கும். அதே மாதிரி ஆனில் இருக்கிறப்பவே எரிஞ்சிட்டே இருந்துச்சுன்னா ஏதோ ஃபால்ட்டுன்னு அர்த்தம். இந்த சைடு மேலே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர். இப்போ இண்டிகேட்டர் போட்டோன்னா லெஃப்ட் இண்டிகேட்டருக்கு இது, ரைட் இண்டிகேட்டருக்கு இந்த சைடு வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த சைடு வந்து ஹை பீமு, லோ பீம் போட்டோம்னா எதுவும் எரியாது. கீழே வந்து நியூட்ரல் இண்டிகேட்டர் வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த சைடு தான் வந்து மெயினான விஷயங்கள்லாம் இருக்குது. இந்த சைடு வந்து மெசேஜ் இண்டிகேட்டரும் ஃபோன் இண்டிகேட்டரும் இருக்குது. அதாவது வந்து நம்ம ஃபோனை வந்து இந்த இடத்துல யமா மோட்டர் சைக்கிள் கனெக்ட் இந்த ஆப் மூலியமாக நம்ம கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா
நம்ம கால் வந்துச்சுன்னா இந்த இடத்துல லைட் எரியும், மெசேஜ் வந்தால் இந்த இடத்துல லைட் எரியும், கால் வந்து மிஸ்டு காலாக இருந்தால் இந்த லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் மெசேஜ் வந்து அப்படியே இருந்தாலும் இந்த லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இங்கே வந்து டெம்பரேச்சர் லைட்டு அந்த இண்டிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து ஸ்பீடோமீட்டரில் அவ்வளோதான். அப்புறம் இங்கே ஒன்று இருக்கா, இது வந்து விவிஏ ஆன் ஆகிறதுக்கு. அப்புறம் வந்து இந்த லைட்ஸ் எல்லாம் வந்து நம்ம சப்போஸ் கியர் ஷிஃப்ட் பண்ணாமல் ஓட்டிக்கிட்டே இருந்தோம்னா இது இண்டிகேட் பண்ணும், நம்ம இத்தனை இதில் வந்து நம்ம ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது காமிச்சு கொடுத்துரும். இதுவும் மேக்ஸிமம் நிறையா பைக்கில் இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் அழகாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஃபோனை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ ஆக்சுவலாக இந்த ஆப் ஓப்பன் பண்ணதும் இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததும் நம்ம வந்து ஃபேஸ்புக்காக கூகுள் அக்கௌண்ட்டாக இதில் எந்தது இல்லை ஃபோன் நம்பர் வச்சு கொடுத்துக்கலாம், இமெயில் அட்ரஸ் வச்சு கொடுத்துக்கலாம், எதுனாலும் வரும். ஸோ இப்போ நம்ம வந்து கூகுள் அக்கௌண்ட் வச்சு லாகின் ஆயிடுச்சு. ஸோ கூகுள் அக்கௌண்ட் போட்டதும் அக்கௌண்ட் லிங்க் ஆகிக்கிட்டு இருக்கு. நிக்நேம் என்ன கொடுக்கறது, பைக் நேமே கொடுப்போம். கண்ட்ரி இந்தியா. அதுக்குள்ளே போய் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து முடித்ததும் திரும்பி இந்த மாதிரி வந்துருச்சு. இதுக்குள்ளே போயிட்டு இது ஷேப்ஸ் கலெக்ட் லொக்கேஷன் டேட்டா அண்ட் எனேபிள் பேரிங் வெஹிக்கிள் பார்க்கிங் லொக்கேஷன் அண்ட் மல்ஃபங்கர். ஓகே, இப்போ வந்து ப்ளூடூத் பேரிங் வண்டி நிப்பாட்டிட்டு கீயை எடுத்து இதில் போட்டு இப்போ என்ன பண்ணணும், திரும்பி வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். வண்டி ஆனில் இருந்தால் தான் கனெக்ட் ஆகும். ஓகே கொடுத்து யூசிங் திஸ் ஆப். ஓகேப்பா, அடா எவ்வளோடா ஆகிஸ். ஓகேவா, இதுக்கு மேலே உங்களுக்கு என்னடா வேணும், எல்லாத்தையும் கொடுத்துருங்க. சரி மலண்டா, அதை பாய் தானே நினச்சேன். ஆல் த டைம் ஓகேவா. ஆ இப்போ வந்துருச்சுடா. ஸ்கேன் ஆகுப்பா, ஸ்கேன் ஆகு. ஆ ஸ்கேனிங், வண்டி ஆனில் தான் இருக்குது. வேலை ஸ்டார்ட் பண்ணணுமா? ஹலோ, ஈ கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே ஆஃப் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட். ஸோ இதுதான் வந்து இன்டர்ஃபேஸு. ஆக்சுவலாக இது வந்து ரேங்கிங் அப்படின்றதுக்குள்ளே இருக்குது. வெஹிக்கிள் இன்ஃபோக்குள்ளே போனோம்னா மாடல் இதெல்லாமே வந்துடும். அண்ட் ரிவ்ஸ் டேஷ்போர்டு. ஓகே ஐ அண்டர்ஸ்டாண்ட். ப்ளீஸ் ரீஸ்டார்ட் வை கனெக்ட் டு டவுன்லோட் ரிவ்ஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம பைக்கோட மாடல் இருக்கா. இதில் வந்து லாஸ்ட் அப்டேட். ஆக்சுவலாக நம்ம வந்து இப்போ தான் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம், அதனால் வந்து எந்த ஒரு இதுவுமே இருக்க ரெக்கார்ட்ஸுமே இருக்காது இதில். பார்க்கிங் லொக்கேஷன் வந்து இப்போதைக்கு இந்த ஏரியாவில் வந்து பார்க் ஆகி நிற்கிது. டைம் பார்க்கடு, இங்கே பாருங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. பார்க்கிங் டேட் வந்து இன்னைக்கு டேட்டுக்கு இந்த டைமுக்கு இங்கே பார்க் ஆகிருக்கு அப்படிங்கிறது முதற்கொண்டு இதை கால்குலேட் பண்ணிக்கிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ரேங்கிங் தான் ஸ்டார்டிங்லேயே இருந்துச்சு. ரைடிங் லாக்ஸு,
ஸோ இது வந்து செட்டிங்ஸ் செட்டிங்ஸில் வந்து அது உங்களுக்கு நார்மலாக எல்லா ஆப்ஸ்குள்ளே இருக்கிற மாதிரி செட்டிங்ஸ் தான் இதெல்லாம் இதில் இருக்கும். ஸோ செட்டிங்ஸ் வந்து நார்மல் தான். ஸோ மழை பெஞ்சிட்ருக்கு, இதை மூடி வச்சுருவோமா? ஆமாம் வச்சுக்கோ, ஆஃப் பண்ணிட்டனே. ஆக்சுவலாக ஆஃப் பண்ணோம்னா இது டிஸ்கனெக்ட் ஆகிரும். வண்டி ஆனில் இருந்தால் மட்டும்தான் வந்து இது கனெக்ட் ஆகும். ஸோ அவ்வளோதான். இதில் வந்து இந்த அதர்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்கா, இது லாஸ்ட்டாக இதாக இருக்குது. இதில் வந்து என்ன கொஸ்டின்ஸோ, இது வந்து குயரிஸ் இருந்துச்சுன்னா, அந்த இப்போ நம்ம நார்மலாக ஹெல்ப் பண்ணிருக்கோம்ல அந்த மாதிரி கொஸ்டின் ஆன்சர்ஸ் இருக்கும். இது வந்து டுட்டோரியல் இருக்கும், இது மேல் ஃபங்க்ஷன் ஹிஸ்டரி இருக்கும், ஆப்போட வெர்ஷன் என்ன, லைசன்ஸு, இது எல்லாமே ஒரு ஆப்போட இதுக்கு பொறுத்ததுக்கு இது எல்லாமே இருக்கும். இந்த ஆப்பில் பெருசாக எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஜிபிஎஸ் சிஸ்டம் மட்டும்தான், பார்க்கிங் லொக்கேஷன். இதுவுமே வந்து நான் இன்னும் டெஸ்ட் பண்ணி பார்க்கல. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நான் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். என்னென்னா இது வந்து ஆனில் இருந்தால் மட்டும்தான் ஆப்பே கனெக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில், இது ப்ளூடூத்தில் தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ இது ஜிபிஎஸ் இன்பில்டாக ஜிபிஎஸ் மாதிரி வந்து நம்ம எங்கே இருந்தாலும் பிடிச்சிக்கலாம் அப்படின்றது. ஏன்னா இதில் சிம்மெல்லாம் போடல, சிம் போட்டால் நம்ம எங்கேனாலும் போய் பிடிச்சிக்கலாம். ப்ளூடூத்தில் தான் கனெக்ட் ஆகுது. ஸோ வந்து வண்டி ஆனில் இருந்து இப்போ ஹெட்ஃபோன்ஸ் மாதிரி தான் பேரிங்கில் இருந்தால் மட்டும்தான் அந்த கனெக்ட் ஆகுறது, அந்த கனெக்டிவிட்டி இதெல்லாம் இருக்கும். ஸோ இது எங்கே நிப்பாட்டியிருக்கோம் என்ன ஏதுன்றது ரெக்கார்டு மட்டும்தான் இதில் வந்து ஸ்டோர் ஆகும். வண்டி வந்து சப்போஸ் தெஃப்ட் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஏதாவது ஆச்சுன்னா, அதனால் வந்து எங்கே இருக்குது எப்படி என்ன ஏது அந்த எந்த ஒரு டீட்டெயிலும் கலெக்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ ஜிபிஎஸ் நீங்கள் அடிஷ்னலாக போடுறது பெஸ்ட்டு. இது இன்பில்ட் ஜிபிஎஸ் வந்து முதல்ல சொன்ன மாதிரி இப்போ எங்கே இருக்குது என்ன ஏது அந்த மாதிரி கண்டிஷன்ஸை நம்ம ஃபோன்லேருந்தே பார்த்துக்க முடியும், அவ்வளோதான். ஸோ அடிஷ்னலாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த ஆப்பை கனெக்ட் பண்ண மட்டும்தான் இந்த மெசேஜ், இந்த ஃபோன் கால், இந்த இன்டிமேஷன் வந்து உங்களுக்கு வரும். அதுக்கு அது வரணும் அப்படின்னா எனி டைம் வந்து இந்த பேரிங்லேயே இருக்கணும். அதாவது நீங்கள் ரைடில் இருக்கிறப்ப இது வந்து இந்த ஃபோனும் பைக்கும் பேரிங்கில் இருந்தால் மட்டும்தான் அது வரும். நீங்கள் வந்து நெட் ஆஃப் பண்ணி வச்சோ, ப்ளூடூத் ஆஃப் பண்ணி வச்சோ, எதாவது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணி வச்சுட்டு வரல அப்படின்னு கேட்டாலாம் எதுவும் நடக்காது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்படி கொடுத்துருக்குற ஒரு விஷயம் வந்து ஒர்த்தான்னு கேட்டால் சரி ஓகே அவ்வளோதான், ரொம்ப ஒர்த்து அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்புறம் இன்னொன்று வந்து இதில் வந்து இந்த மேட்ரு ஒன்று இருக்குது. இது என்ன அப்படின்னா, வண்டியை ஸ்டார்ட் பண்ணோம்னா நம்ம எவ்வளோ ரவ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த இது வந்து இன்டிமேட் பண்ணி காட்டும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பைக்குக்கு தேவை. இது நம்ம நார்மலாக திருகி பார்த்தாலே நம்ம எவ்வளோ தூரத்துக்கு திருகிறோன்றது அங்கேயே காமிச்சிடும். ஸோ இதை எடுத்து வச்சு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இன்னொன்று, இதை நம்ம வந்து பைக்கை வேறு எங்கேயோ யாரோ ஒருத்தங்க ஓட்டிகிட்டு இருக்காங்க, எந்த மாதிரி ஓட்டிகிட்டு இருக்காங்கன்றதை பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னா ஓகே, இதை நம்ம தான் பார்க்கணும். இது வந்து பைக்குக்கு பக்கத்துலேயே இருந்தால் மட்டும்தான் வந்து இதை பார்க்கவே முடியும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இதை நான் வந்து அங்கேயே பார்த்துட்டு போயிடுவேன். நான் திருகிறது எனக்கே தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு நான் ரவ் பண்ணுறேன்ட்டு, அதை நான் எதுக்கு நான் இங்கே உட்காந்து நான் பார்க்கணும். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயம் வந்து இந்த ஆப் கொடுத்தது ஓகே, டீட்டெயில்ஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஓகே, அது ஓகே தான். மற்றபடி இதை நம்ம யூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், சும்மா ஆசைக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்படியே தூக்கிப்பட்டு போயிடுவோம். இதை நம்ம ஃபோன் கால் மெசேஜ் டோனும் வர்றது வந்து நம்ம நார்மலாக வந்து வைப்ரேட்டில் போட்டால் நமக்கே தெரியும், அதில் ஹெட்செட் மட்டும்னாலே அது நார்மலாக கேட்கும். ஸோ நான் தெரிஞ்சு நான் இந்த ஆப்லாம் நான் வந்து அவ்வளோவா நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, யூஸ் பண்ணவும் மாட்டேன். ஸோ உங்களுக்கு யாருக்கா யூஸ் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சால் இந்த வீடியோ நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ வந்தப்போ ஒரு ட்ரெயின் போச்சு, இப்போ இன்னொரு ட்ரெயின் வருது. அவ்வளோ நேரம் நான் வந்து மலையில் வீடியோ பண்ணிட்டுருக்கிறேன், கோப்ரோ என்னத்துக்காக போகுதுன்னு தெரில, பயமாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணி விட்ருங்க, கண்டிப்பாக நான் வந்து வீடியோஸ் போஸ்ட் பண்ணுவேன். இன்னொரு ஒன்று, நாளைக்கும் நாளை கழிச்சும் உங்கள் ரெட் அலர்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸோ எப்படி வீடியோ பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில, இப்போவே இப்படி மேலே பெய்யுது. ஸோ லைட்டாக தூறுதுன்றனால நான் ஏதோ தைரியமாக எடுத்துகிட்டு வந்துட்டேன், ஆனால் நாளைக்கு நாளை கழிச்சு மழை எப்படி இருக்கும்னு தெரில. மழை இல்லை லைட்டாக விட்டால் கூட நான் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வீடியோ எடுத்து போட்டுறேன், அப்படி இல்லைன்ற பட்சத்தில் கொஞ்சம் ரெண்டு நாள் மட்டும் பொறுத்துக்கோங்க. அதுக்கடுத்து அதாவது வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே கண்டிப்பாக வீடியோ வந்துடும். மழை இல்லை அப்படின்னா நாளைக்கே வந்துடும், மழையை பொறுத்து தான் நம்ம வீடியோ. சரி ஓகே, இந்த வீடியோவை நான் வந்து என் பண்ணிக்கிறேன். ரொம்ப வளவள வளவள வளன்னு போயிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக தெரிஞ்சுன்னா லைக்கை போட்டு விட்ருங்க. வேறு யாராவது இந்த பைக் எடுக்க போகிறாங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. இந்த சேனல் பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு ஒன்று வரும் அதை தொட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த பைக்கோட மைலேஜ் டெஸ்ட் நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், டெலிவரி வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அப்புறம் ரிவ்யூ வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கிறேன், அப்புறம் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்க கோப்ரோவோட வீடியோஸையும் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். வேணும்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ளே போய் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனா இந்நேரம் பல அது ஐ பட்டனில் இங்கே 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 வந்துட்டு போயிருக்கோம். லிங்க்ஸை டிஸ்கிரிப்ஷன்லேயும் வச்சுருக்கிறேன், போய் பார்த்துக்கோங்க. ஸோ டாடா பாய்.